தமிழர்களுக்கும் வணக்கம். நான் டிபிஆர் பில்டர்ஸ் தினேஷ்குமார், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்பட்டு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜேசி புட்டு வந்து நம்ம வந்து குழியெல்லாம் எடுத்தாச்சு. குழி எடுத்து கிடச்சினா என்னென்ன பார்க்கணும், ஜேசி புட்டு நம்ம குழி எடுக்கிறப்ப நமக்கு கரெக்டான சைஸில் குழி அளவு வருதா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம குழி எவ்வளோ ஆழம் வேணும், எவ்வளோ ஆழம் இருக்கணும், எவ்வளோ ஆழம் வேணும், மண் கெட்டியாக இருக்குதா இல்லை என்ன, எப்படி என்ன ஏது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜேசி மூலமாக எல்லா குழியுமே வந்து நம்ம எடுத்துட்டோம். பாருங்கள் மொத்தம் ஒரு 11 பில்லரு, இன்னும் போட்டுக்க 2 பில்லர் எடுக்கணும். அதை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் லைனாக போட்டுக்க 2 பில்லர் எடுக்கணும். அது கொஞ்சம் தண்ணி தொட்டி இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம 11 பில்லர் எடுத்தாச்சு. அது இப்போ எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம குபேரமுழுக்கிற பில்லரு. இது பார்த்திங்கன்னா இப்போ ஜேசி பேச்சு வந்து கரெக்டாக நம்ம 5x5 எடுத்துட்டோம். அதாவது இந்த நீளமும் 5 இருக்கணும், இந்த அகலமும் 5 இருக்கணும், ஹைட்டு வந்து வந்து என்னென்னா இது வந்து நம்ம வந்து 5 அடி மேக்ஸிமம் இருக்கணும். இப்போ கரெக்டாக இது 5 அடி எடுத்தாச்சு. ஆனால் இது என்னென்னா கொஞ்சம் கெட்டியான மண், இப்போ பூமியே வந்து கொஞ்சம் கெட்டியான பூமி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாறை கல் பாறையாக வந்து ஃபுல்லாக வந்தது. நான் அதில் அதுலேயே வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 அடி கிடைக்கிற மாதிரி எல்லாமே எடுத்துட்டோம். அதே மாதிரி ஜேசி போட்டு எடுக்கிறப்ப என்ன நம்ம கவனிக்கணும், குழி வந்து நமக்கு வந்து ரொம்பவுமே பெருசிசமெல்லாம் வந்துடக்கூடாது. ரொம்ப பெருசிசம் ரொம்ப பெருசாக வந்துச்சு என்ன ஆகுனா நமக்கு உள்ள வந்து காங்கிரீட் வந்து கெப்பாசிட்டி வந்து நிறைய பிடிக்கும். அதனால் வந்து நம்ம பக்கத்தில் நின்று வந்து நம்ம பார்த்து நம்ம கரெக்டான அளவில் எடுக்க முடியுமா என்னது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு டைம் கரெக்டான நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஜேசி பொருள் எடுத்த மண் வந்து கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து மண் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கும். இது நம்ம வந்து ஆள் விட்டு ஃபுல்லாக மண் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பிசிசி போடுவோம். அடுத்து வந்து பிசிசி போட்டால் தான் நமக்கு இது வந்து கீழே வந்து மேட் உட்காருக்கு வந்து நம்ம கரெக்டாக லெவலாக வந்து பண்ண முடியும். ஃபுல்லாக பிசிசி எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஒவ்வொரு புள்ளியுமே நமக்கு கரெக்டான அளவு இருக்கா என்னென்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹைட்டும் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து 5 அடி, இல்லை அது கீழே போனால் நமக்கு சந்தோஷம். அது கம்மியாக நம்ம ஒரு 4 அடியோ 3 அடியோ அந்த மாதிரி ரேஞ்சாலும் நம்ம வைக்கவே கூடாது. இந்த லெவலுக்கு நம்ம என்றைக்குமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். குழி எடுத்துக்காச்சு என்னென்ன பார்க்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், நம்ம குழியோட அளவு எவ்வளோ இருக்கணும், சைஸ் எவ்வளோ இருக்கணும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் மேக்ஸிமம் வந்து குழி வந்து நம்ம எடுக்கிறப்ப 5 அடிக்கு கம்மி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து காலம் வந்து லோடு வந்து நல்லா தாங்கும். அந்தளவு நீங்கள் பார்த்துக்கிட்டாங்க போதுனா பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.